வாடா ராமத்தம்பி, உனக்கு ஆயுசு நூறு. நூறெல்லாம் எனக்கு வேணாம், அம்மாவுக்கு கொடுங்க. அது சரி, என்னது கதையா இருக்கு, எல்லாரும் கூட்டம் போட்டு தெரியுறியா? நாங்க இப்பதான்டா வந்தோம். வந்த உடனே ஊர் கதையெல்லாம் காதல ஓத இல்ல, அது மாப்பிள்ள போதுமே. அம்மா முனியமா ஏதோ பத்தியமா சமைச்சு வச்சிருக்கு, இங்கே உட்காந்து சாப்பிடல, டேபிள் உட்காந்து சாப்பிடல. அங்கே வர்றேன். சரி, நகருங்க நகருங்க. என்னமா நின்னுட்டே இருக்கிய? உட்காரு, நீ உட்காரு. நல்லா இருக்கு, சாப்பிடறவதான் உட்காரணும், பரிமாறவ நிக்கணும், இதான் நியாயம். நியாயத்தாப்பா, அப்படி பார்த்தா ஃபேக்டரி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிற என் கையில தான் போலீஸ் விளங்க மாட்டிருக்கணும். அந்த பழியை நீ ஏத்துக்கிட்டு எதுக்காக போலீஸ் ஜிப்பில் போன? இதய பூர்வமா என் அம்மாவா ஏத்துக்கிட்டு எனக்காக நீ எல்லாம் செஞ்ச, ஆனா நான் உன்னை புள்ளியா நினைச்சு உனக்காக எதுவுமே செய்யல, ஒருவேளை சோறு கூட ஊட்டி விடல. இன்னைக்கு நானே என் கையால உனக்கு சோறு ஊட்டி விட உட்கருப்பாமா. உன்னை என் பிள்ளையா நினைச்சு மட்டும் ஓட்டுல, நீதான் என் வாரிசுன்னு சொல்லி ஓட்டுற. பேர் சொல்லும் பிள்ளை நீதானே, ஊர் சொல்லும்